श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्रीश्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणासम्प्राप्तसज्ज्ञानकं वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाथवार्यं गुरुम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नाम स्तोत्ररत्नत्तिले मुप्पदावद श्लोकं पार्क्कणुम् इदुवरैयिल् इरुवत्तोम्बोदु श्लोक पर्यन्तमाह तत्त्वज्ञानपूर्वकमाह மோக்ஷார்த்தத்தையா மோக்ஷத்துக்காக பிரவிற்த்தமான பிரபத்தி சாஸ்திரத்தில் தன்னுடைய அதிகாரத்தையும் அதில் நனிந்திதம் கர்ம என்பதாக ஆரம்பித்து ஏழு ஸ்லோகத்தினால தனக்கு அதில் சாமர்த்தியம் இருக்கு என்பதையும் சாதித்தார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலேருந்து பதினேழு ஸ்லோகங்கள் பரியந்தமாக அர்த்தித்வத்தை விஞ்ஞாபிக்கப் போகிறார் என்று இதற்கு அவதாரிக்கிடுகிறார் சுவாமி தேசிகன். அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் விஸ்தாரமாக. முதல்ல ஸ்லோகத்தை சொல்கிறேன். விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதார்த்தி க்ஷபணே கிருதக்ஷணம் धनं मदीयं तव पादपङ्कजं कदानुसाक्षात् करवाणि चक्षुषा என்பதாக ஸ்லோகம். விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யது நமஸ்யதார்த்தி க்ஷபணே நமஸ்யதாம் ஆர்த்தி க்ஷபணே நமஸ்யதார்த்தி க்ஷபணே ஒரே பதம். கிருதக்ஷணம் தனம் மதியம் தவ பாதபங்கஜம் கதா நு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா என்பதாக பதங்கள். சாமான்யமாக இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னால், லீலையாக விளையாட்டாக சாகசம் எதுவும் இல்லாமல் அனாயாசமாக விக்ராந்த பராவராலயம் தான் அளந்த மூன்று உலகங்களையும் உடையவர். பர அவர ஆலயம், பராலயம் அவராலயம், மனுஷலோகம் என்ன, சத்தியலோக பரியந்தமான லோகங்கள் என்ன, உயர்ந்த லோகங்கள் தாழ்ந்த லோகங்கள் என்று சொல்லக்கூடிய பாதாள லோகங்கள்லாம் என்ன, எல்லாவற்றையும் அதாவது மனுஷலோகத்திலேருந்து ஆரம்பிச்சுக்கணும். மனுஷலோகம் என்ன, அவரலோகம், பரலோகம்ன்றதுனால சத்தியலோக பரியந்தமான லோகங்கள் எல்லாவற்றையும் விக்ராந்த அளந்தவர் தாண்டினவர் தன்னுடைய திருவடிகளால் தாண்டினவர்னு அர்த்தம். இதனால் என்னடா அது எது அப்படின்னால், பாதபங்கஜம்ன்றதுக்கு விசேஷணம் உம்முடைய சரணாரவிந்தம் உம்முடைய திருவடி தாமரைகள் என்று சொல்லுவதற்காக பாதபங்கஜம் என்ற சப்தத்தை பின்னால் பிரயோகம் பண்ண போகிறார். அதற்கு அடைமொழியாக அட்ஜெக்டிவாக விசேஷணமாக விலாச விக்ராந்த பராவராலயம் என்ற சப்தத்தையும் நமஸ்யதார்த்தி க்ஷபணே கிருதக்ஷணம் என்ற சப்தத்தையும் தனம் மதியம் என்ற சப்தத்தையும் சாதிக்கிறார், விசேஷணமாக சாதிக்கிறார். பாதபங்கஜம் எப்படிப்பட்டது என்றால், நமஸ்யதாம் சேவிப்பவர்களுடைய ஆர்த்திக்ஷபணி கஷ்டங்களை போக்குவதில் கிருதக்ஷணம் தத்பரமானது என்று அர்த்தம். தன்னை ஆசிரித்தவர்களுடைய பீடையை கஷ்டங்களை போக்கடிப்பதில் கிருதக்ஷணம், அதற்காகவே தன்னுடைய க்ஷணத்தை உபயோகப்படுத்துபவர் என்று அர்த்தம். தன்னுடைய ஒரு க்ஷணமாக இருந்தாலும் அந்த க்ஷணத்திலேயே எல்லாரையும் எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்கடிக்கக்கூடியவரான பெருமாள் என்று கிருதக்ஷணம் என்ற சப்தத்திற்கு அர்த்தம். நான் எல்லாம் நானே பண்ணுறேன், அவளுக்கு எல்லா மனோரதத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் என்று பெருமாள் அடிக்கடி சாதிக்கிறார். தன்னை ஆசிரித்தவர்கள் விஷயத்தில் தான் உடனே தத்பரனாக இருப்பதை சாதிக்கிறதுனால நமஸ்யதார்த்தி க்ஷபணே கிருதக்ஷணம். அது மட்டும் இல்லாமல் அது என்னதுடானா, தனம் மதியம், எனக்கு வேறு தனமே கிடையாது,
அது அந்த பாத பங்கஜம் மட்டும்தான் எனக்கு தனம் என்று யாமுனாச்சாரியர் ஆள வந்தார் சாதிக்கிறார். தனம் மதியம் எதிரானது தவ பாத பங்கஜம் உம்முடைய சரணாரவிந்தம். இதில் உம்முடையன்னு சொன்னதில் அந்த உலகளந்த பெருமாளான திருவிக்ரமாவதாரம் எடுத்த பெருமாள் ஞாபகப்படுத்துகிறார். அதனால் அதாவது நாராயணன் என்ற சப்தம் என்ற அர்த்தம் துவனிக்க தவ என்ற சப்தத்திலேயே நாராயணனுடைய பாத பங்கஜம்னு தெரிகிற மாதிரியான அதற்கு ஏற்ற விலாச விக்ராந்த பராவராலயம் என்ற விசேஷணத்தை போட்டிருப்பதனாலும் மற்ற தேவதைகளுக்கு ஆசிரித்தவர்களுடைய துன்பத்தை உடனே போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் கிடையாதானபடியினாலும் அது பகவானால் மட்டுமே முடியுமானபடியினாலும் இவர் நாராயணன்தான் என்று துவனிக்க தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா சக்ஷுஷா கதானு சாட்சாத் கரவாணி அந்த பாத பங்கஜத்தை என்னுடைய கண்களால் எப்பொழுது நான் தரிசிப்பேன், எப்பொழுது நான் அதை காண, எப்பொழுது அந்த திருவடி தாமரைகள் என அடியனுக்கு காண கிடைக்கும் என்று சாட்சாத் கரவாணி கதா கதா சக்ஷுஷா சாட்சாத் கரவாணி என்று ஏக்கம் துவனிக்க சாதிக்கிறார். நாமெல்லாம் கூட கோவிலுக்கு போச்ச ஸ்ரீசட்டாரி நமக்கு சாதிக்கச்சேன் கையை கூப்பிண்டு தலையை குனிஞ்சிண்டு இந்த ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். கதா புனசங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்தாம்சுக வஜ்ர லாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்று அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்லலாம். கதா சாட்சாத் கரவாணி கதா அலங்கரிஷ்யதி அந்த சரணாரவிந்தமானது எப்போ என்னுடைய சிரசை அலங்கரிக்கப் போகிறது என்று ரெண்டு ஸ்லோகத்திலையும் கதா கதா என்று பாஷ்யக்காரருடைய ஏக்கமானது தெரியும். இதற்கான வியாக்கியானத்தை பார்க்கலாம். ததேவமிக தத்துவஜானாதிபூர்வகம் மோக்ஷார்த்ததயா பிரவிருத்தஸ்ய பிரபத்திசாஸ்திரார்த்தஸ்ய அதிகாரேண நநிந்திதம் இத்யாதிபிஹி சப்தபிஹி சாமர்த்தியபாக சமர்த்திதாம். இப்படியாக இங்கு தத்துவஞான பூர்வகமான தத்துவஞானத்துடன் சேர்த்து, ஏன்னா ஞானம் இல்லாமல் மோட்சம் இல்லை, ஞானான் மோக்ஷகான்றது தான் சித்தாந்தம். அந்த தத்துவஞானம் வந்ததுனால் அதற்கப்புறம் அவன் செய்ய வேண்டியது சரணாகதி. அப்போதுதான் அவன் மோக்ஷத்திலே பிரவர்த்திக்கிறான். தத்துவஞானம் வந்த பிறகுதான் அவன் மோக்ஷத்திலே பிரவர்த்திக்கிறான். ஏனால் தத்துவஞானம் என்பது ஒரு மனிதனை மோக்ஷத்தில்தான் பிரவர்த்திப்பிக்க வைக்கும், இல்லை என்றால் அது தத்துவஞானம் அன்று என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் யா வித்யா சா விமுக்தையே என்று சொல்லுவார்கள். எது ஒரு வித்தியினால் அது மோக்ஷத்துக்கு மோக்ஷத்தை பிரயோஜனமாக உடையதுதான் வித்யை, மற்றபடி எல்லாம் சுமையான கல்விகள். அதனால தான் சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவையன்று இமையா இமை அமையா இமையவரேத்திய எட்டிரெண்டெண்ணிய நம் சமயாசிரியர் சதிர்க்கும் தனிநிலை தந்தனரே என்று சுவாமி தேசிகன். தத்துவஞானம்னால் என்ன அப்படின்னால் இந்த அஷ்டாட்சரம் துவயம் சரம ஸ்லோகம் இவைகளால் ஏற்படக்கூடிய ஞானம்தான் ஒரு மனிதனுக்கு தத்துவஞானமாக ஆகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். மந்திர மந்திரார்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவரைத்தான் குரு என்று சொல்லுகிறோம். அவரைத்தான் அந்தகாரமாகிற இருட்டை அஞ்ஞானமாகிற அந்தகாரமாகிற இருட்டை போக்கடிப்பவர் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்டவன் தத்துவஞானத்தை தெரிந்து கொண்டவன், ஆச்சாரிய மூலகமாக தத்துவஞானத்தை காலக்ஷேபாதிகள் மூலமாக தெரிந்து கொண்டவன் என்ன பண்ணுவான்னா மோக்ஷார்த்தம் பிரவர்த்திப்பான். அப்படி மோக்ஷார்த்தமாக பிரவர்த்திக்கிறவன் என்ன பண்ணுவான்னா பிரபத்தியை அனுஷ்டிப்பான். அந்த பிரபத்தி சாஸ்திரத்தை தான் ஆரம்பித்து வைத்தார். இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆரம்பித்தவர் என்ன பண்ணார்னா ஏழு ஸ்லோகங்கள், இதற்கு முன்ன ஏழு ஸ்லோகங்களால் அதாவது 23வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து 22 ஸ்லோகங்கள் பரியந்தமாக தத்துவஜானாதிபூர்வகமான ஒரு பிரபத்தி சாஸ்திரத்தில் அதிகாரம் வர அந்த ஏழு ஸ்லோகங்களால் சாமர்த்தியம் தனக்கு மோக்ஷத்தை அடைவதற்கான எதுவாக இருந்தாலும் அர்த்தித்வ சாமர்த்தியங்கள் வேணும். யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறதா இருந்தால் கூட அதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கா அப்படின்றத வேதமே சொல்கிறது. ஜாத புத்திரஹா கிருஷ்ணகேசஹா அக்னிநாத தீத என்றெல்லாம் சொல்லுகிறது. அந்த மாதிரியாக தனக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றும் பார்க்க வேண்டும், சாமர்த்தியம் இருக்கிறதா என்றும் பார்க்க வேண்டும்.
அர்த்தித்துவம் இருக்கிறதா என்று விசேஷமாக பார்க்க வேண்டும். அது நமக்கு தேவைப்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். நிறைய பேருக்கு மோட்சம் தேவைப்படலை, இந்த லோகத்தில் இருக்கிற ஐகமான புருஷார்த்தங்கள் தான் தேவைப்படுறது. அப்படின்னால் அவ அது மோட்ச சாஸ்திரத்தில் அதிகாரிகள் இல்லை. அதனால் ஒரு 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 பயன் அதை ஆசைப்படுவது என்ற ஒரு நிலை இருக்கிறதே அது முதல் நிலை. அதற்காக செய்ய வேண்டிய முயற்சிகள், அந்த முயற்சிக்கான திறமை நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்க வேண்டியது ரெண்டாவது காரியம். அதனால் வரப்போகிற பிரயோஜனம் என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணணும் என்பதை பற்றிய ஒரு ஞானம் வருதுன்றது தான் அந்த தத் உபகரணாதி விஷயகமான ஞானம். எப்படி எதன் மூலமாக இதை அடைய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுதல். அதில் சாஸ்திரங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்கிறது, யார் பண்ணணும்னு சொல்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் இதில் எல்லாத்துலேயும் இந்த அர்த்தித்வ சாமர்த்தியங்களில் எல்லாமே அடங்கிவிடுது. அதனால் அர்த்தித்வம் சாமர்த்தியம் என்று இரண்டு விஷயங்கள். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் நம்மக்கிட்ட அர்த்தித்வம் இருக்கா சாமர்த்தியம் இருக்கான்னு பார்க்கணும். அதில் முதல்ல ஏழு ஸ்லோகங்களால், நனிந்திதம்ன்ற ஏழு ஸ்லோகத்தினால சாமர்த்திய பாகத்தை சமர்த்தித்து எனக்கு சாமர்த்தியம் இருக்குது என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது விலாச என்பதாக ஆரம்பித்து பதினேழு ஸ்லோகங்களால் சப்ததசபிகி, அதாவது அத விலாசேத்யாதிபிகி சப்ததசபிகி உத்தரகண்டார்த்த பிரதர்சகைகி பிராபிய வைலக்ஷண்ய பிரபஞ்சன பூர்வகம் அர்த்தித்வபாக ஸ்பஷ்டீக்கிரியதே. ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று துவயத்தினுடைய உத்தரார்த்தத்தை பிரதர்சனம் பண்ணக்கூடிய பிராபிய வைலக்ஷண்ய பிராபிய வஸ்துவை காட்டிலும் விலக்ஷணமான வஸ்துக்களில் ஒரு வைத்திருஷ்யம் வரணும். அது முக்கியம் அர்த்தித்வத்தில். அதை இப்பொழுது காண்பிக்கப் போகிறார். எனக்கு உம்முடைய சரணாரவிந்தந்தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியமில்லை என்ற விஷயங்களில் ஆரம்பித்து இந்த ஸ்லோகத்திலிருந்து பதினேழு ஸ்லோகங்களால் தன்னுடைய அர்த்தித்வ பாகத்தை சமர்த்தனம் செய்யப்போகிறார். அதில் முதல் ஸ்லோகமாகிற இந்த ஸ்லோகத்தில் ஸ்வவிஷய பக்தி பிரபாவ பிரதிபாதன பிரீத்தேன பகவதா, அடியனிடத்தில் பக்தி இருக்கு, அந்த பக்தியினுடைய பிரபாவத்தினால அடியனுக்கு சாமர்த்தியமானது இருக்கு, சரணாகதி பண்ணுற சரணாகதியை அனுஷ்டிக்கிற சாமர்த்தியமானது இருக்கு என்று தெரிவிக்க பகவான் சந்தோஷமாயி, ஆஹா அப்படியாப்பா உனக்கு சாமர்த்தியம் இருக்கா என்று சந்தோஷப்பட்டு, நீ உன்னுடைய ஆசைப்படி எல்லாவற்றையும் அடியன் செய்கிறேன் என்று பெருமாள் கூற, யதா மனோரதம் சர்வம் கனிஷ்யாமி, பகவான் சாதிக்கிறார், உன்னுடைய ஆசைப்படி எல்லாவற்றையும் நான் தலை கட்டி கொடுக்கிறேன் என்று சாதிக்க, தத்தத்த தீவிர பக்தேகே, அந்த பெருமாளாலேயே அனுகிரகிக்கப்பட்ட பக்தியினால், முதல்ல இருந்தது ஒரு பக்தி இருக்கோன்ற எண்ணம் இருந்தது, இப்போ பக்தி இருக்குன்ற நிச்சயம் ஏற்படுறது. பெருமாள் எப்போ அவசியம் பண்ணுப்பா, நான் உன்னுடைய மனோரசத்தை படி நான் எல்லாத்தையும் உனக்கு அனுகிரகிக்கிறேன் என்று எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுது தத்தத்த தீவிர பக்தேகே சொஸ்ய, அவரால் அனுகிரகிக்கப்பட்ட பக்தியை உடையவனான தனக்கு, தற்பாதாரவிந்த சந்தர்சனி காலக்ஷேப அக்ஷமத்துவம் எனக்கு, அவருடைய திருவடியை உடனே பார்க்க வேண்டும் என்றும், அதில் துறை இருப்பதையும் அதில் விளம்பத்தை பொறுத்து கொள்ள முடியாமையையும் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்பொழுது சாமர்த்தியம் இருக்கிறதோ அப்பொழுது அர்த்தித்வம், மனசில் ஒரு பிரபலமான இச்சை, அதை அடைய வேண்டும் என்ற ஒரு அவா இருக்க வேண்டும். அது இருக்கிறவர் எப்படி பேசுவாரோ அப்படி பேசுகிறார். இதிலிருந்து பதினேழு ஸ்லோகங்களால் அது இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலை, அதுதான் காலக்ஷேப அக்ஷமத்துவம் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது உம்முடைய சரணாரவிந்தத்தை பார்க்காமல் என்னுடைய காலத்தை கடத்த முடியாமல் இருக்கும் தன்மை என்பதை காலக்ஷேப அக்ஷமத்துவம் என்ற சப்தத்தினால் சாதிக்கிறார். அதை இந்த ஸ்லோகத்தில் வெளியிடுறார் அளவந்தார். விலாச விக்ராந்த பராபராலயம் நமஸ்யதார்த்திக்ஷபணி கிருதக்ஷணம் தனம் மதியம் தவ பாத பங்கஜம்
கதானு சாட்சாத்கரவாணி சக்ஷுஷம். மொத்தத்தில் என்ன விஷயம்னா, தவ பாத பங்கஜம் அகம் கதா சாட்சாத்கரவாணி சக்ஷுஷா, எப்பொழுது அடியேன் உம்முடைய சரணாரவிந்தத்தை கண்களால் பார்க்கப் போகிறேன் என்பதுதான் விஷயம். ஆனால் அந்த சரணாரவிந்தம் எப்படிப்பட்டது என்பதற்காக மூன்று விசேஷணங்கள் விலாச விக்ராந்த பராவராலயம் நமசிதார்த்தி க்ஷபணே கிருதக்ஷணம் மதியம் தனம், அப்படிப்பட்ட தவ பாத பங்கஜம் கதா சாட்சாத்கரவாணி சக்ஷுஷா என்று. இந்த கதா கதான்ற ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு. அப்படியாக கதாகம் காவேரி தட்டபரிசரி ரங்கநகரேஷயான் போகிந்து சதமகமணி ஷியாமல ருச்சிம் உபாசீனா குரோஷன் மதுமதன நாராயண ஹரே முராரே கோவிந்தே தியனிஷமனுநேஷ்யாமி திவசான். கதா பிருந்தாரண்யே விமல யமுனா தீரபுலினே சரந்தம் கோவிந்தம் ஹலதர சுதாமாதி சகிதம் அயே கிருஷ்ணஸ்வாமின் மதுர முரளிவாதன விபோ பிரசீதே தியாக்ரோஷன் நிமிஷமிவ நேஷ்யாமி திவசான் என்பதாக ஒரு ஸ்லோகம் கதா என்று ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இங்கே கதானு சாட்சாத்கரவாணி, எப்பொழுது நான் உம்முடைய சரணாரவிந்தத்தை தரிசிப்பேன் என்று ஒரு மனதில் ஏற்பட்ட விடாயை விஞ்ஞாபிக்கிறார். இந்த மாதிரி கதா கதான்ற ஸ்லோகத்தினுடைய சந்தர்ப்பம் வரதுனால ஞாபகம் வருது, அப்படியே என் காஞ்சிபுரத்துக்காக பெருமாளுக்காக இந்த மாதிரி ஸ்லோகம் கதான்னு ஸ்லோகம் இல்லையே என்றதுக்காக ஒரு சந்தர்ப்ப விசேஷத்தில் ஒரு ஸ்லோகம் கதான்னு ஆரம்பித்து பண்ணியிருந்தேன். கதா காஞ்சிபுரியாம் பிரணதவரதம் துவாம் கரிகிரேர்மணிம் பூமியாலக்ஷ்மியாப்பியுபயபுட்டஜுஷ்டம் ஹியபயதம் பிரபன்னார்த்தே ரஹந்தா கரிகிரிபதே பீஷ்டவரத பிரபன்னம் மாம் த்ராஹீத்யுதிதவசனோ யாமி திவசான் என்பதாக அந்த ஸ்லோகம். சரி, அதை வியாக்கியானம் பண்ணல, இப்போ விஷயத்துக்கு வந்துள்ளாம். பராவர சப்தாபியாம் ஹிரண்ய கர்ப்பாதயா மனுஷியாதயஸ்ச கிரஹியந்தே. பர அவர சப்தத்தினால, பர என்ற சப்தத்தினால உத்கிருஷ்டமான ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்லக்கூடிய பிரம்மா, அவர சப்தத்தினால மனுஷியாதிகள் இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுடைய ஆலயம் என்றால் சத்தியலோகம் பிரம்மாவுக்கு, இந்த பிருத்திவி மனுஷியாளுக்கு என்று ஆலயங்கள் அவர்களுடைய இருப்பிடங்கள் இந்த சப்தத்தினால சொல்லப்படுகிறது. விலாச விக்ராந்த பராவராலயம், அதாவது விளையாட்டாக பகவானுடைய திருவடிகள், திருவடி தாமரையானது இந்த லோகத்திலிருந்து சத்தியலோக பரியந்தமாக வியாபித்ததை கிராந்த விக்ராந்த விக்ராந்த கிரமு பாதவிக்ஷேபேன்னு தாத்து, கிரமு கிராந்த கிரமு பாதவிக்ஷேபே கிரமுன ஆக்கிரமணம். ஆனால் இங்கேருந்து அதுவரையில் கால் எடுத்து வைக்கிற, இங்கேருந்து மனுஷலோகத்திலேருந்து சத்தியலோக பரியந்தம் விக்ராந்த விஷ்ணு த்ரீன் கிரமான் கிரமதே என்று தான் வேதம் கூட சொல்ற. கிரமான் கிரமதே, மூணு அடி அப்படி பெருசாக ஜைஜாண்டிக்காக எடுத்து வச்சார் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். அதை தான் இந்த இடத்துல கிரமசப்தத்தினால சொல்கிறார். விக்ராந்த பராவராலயம் தன்னுடைய திருவடியினால் வெகு தூர பரியந்தமாக ஒரு அடியை வைப்பதனால் பர அவர ஆலயம் மனுஷலோகத்தையும் சத்தியலோகத்தையும் ஆக்கிரமித்தார். அப்படிப்பட்ட திருவடி விலாச விக்ராந்த பராவராலயம் பாத பங்கஜம் என்று. அது எப்படி விற்பத்தி சொல்கிறார்னா, விலாச ஏன விக்ராந்தா ஏன தத் விலாச விக்ராந்த பராவராலயம், அதாவது பராஷ்ட அவராஷ்ட பராவராக தேஷாம் ஆலயாக லோக்காக தே லோக்காக விலாசேன பராவராலயாக விலாசேன விக்ராந்தாக ஏன, எவர் ஒருவரால் விளையாட்டாக இந்த பராவராலயங்கள் விக்ராந்தாக தாண்டப்பட்டனவோ தத்து விலாச விக்ராந்த பராவராலயம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எஸ் யோருஷு த்ரிஷு விக்ரமணேஷு அதிக்ஷியம் திபுவனானி விஸ்வா என்றும் விக்ரமணேஷு என்ற கிரமு பாதவிக்ஷேபே என்ற அதே தாத்து பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. கிராந்த்வா தரித்ரீம் ககனம் என்பதாக மற்றொரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்திலையும் கிராந்த்வா தரித்ரீம் இடத்துலையும் கிராந்த்வா அதே கிரமு பாதவிக்ஷேபே என்ற தாத்துவானது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. கிரமு பாதவிக்ஷேபே கிராந்த்வா தரித்ரீம் ககனம் என்ற ஸ்லோகமானது மாங்கல்யஸ்தவம் என்கிற மாங்கல்யஸ்தவத்தில் இருக்குது.
அந்த மாங்கல்ய ஸ்தவ ஸ்லோகத்தை நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஸ்லோகம் என்னன்னா பூர்த்தியான ஸ்லோகமும் சொல்றேன். கிராந்த்வா தரித்ரீம் ககனம் ததா திவம் மருத்பதேர் யத் யஹ் ப்ரததௌ த்ரிவிஷ்டபம் சதேவதேவோ புவனேஸ்வரேஸ்வரோ மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரிஹி என்பதாக மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தயே ஹரிஹி என்று அடிக்கடி வரும் அந்த ஸ்லோகத்தில். ஒவ்வொரு அவதாரமாக சாதிக்கச்ச கிராந்த்வா தரித்ரீம் என்று உலகளந்த பெருமாளான அந்த பெருமாளை சாதிக்கும்போது பூமியை கடந்து அதே மாதிரி திவம் திவலோகம் என்ன மருத்லோகம் என்ன இவைகள்லாம் கடந்து அந்த மருத்பதிக்கு யஹா பிரததௌ த்ரிவிஷ்டபம் யார் அந்த த்ரிவிஷ்டபம் என்ற தேவலோகத்தை கொடுத்தாரோ சதேவ தேவஹா புவனேஸ்வரேஸ்வரஹா அப்படிப்பட்ட த்ரிவிக்ரமாவதாரம் எடுத்த பெருமாள் எனக்கு என்னுடைய மாங்கல்ய விவிருத்திக்காக அஸ்து என்று பிரார்த்திக்கிறதாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார். தீபம் இத்தியாதி பிரமாண பிரசித்த பிரசித்தம் இடம் விக்ரமசிய அநாயாச லீலா ரூபத்துவ வேஞ்சனாய விலாச சப்த விக்ரமசிய இந்த விக்ரமம் இருக்கே விஷ்ணு த்ரீன் கிரமான் கிரமதே என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய திருவடி இருக்கிறதே பெரிய அளவோட கூடிய திருவடி இருக்கிறது அது என்னோ கஷ்டப்பட்டு அவர் பண்ண காரியம் இல்லை அனாயாசமாக பண்ணது என்பதாக துவனிக்க விலாச விக்ராந்த என்று சாதிக்க விலாசேன விக்ராந்தகா விலாச விக்ராந்தகா விளையாட்டாக செய்தார் இந்த காரியத்தை அதுதோ நெற்றி வேர்வை இல்லத்தில் விழ பண்ணக்கூடிய காரியம் இல்லை நம்ம தான் மனுஷால் சாதாரணமாக ஒரு சின்ன காரியம் ஒரு கோடாலி எடுத்து ஒரு மரத்தை வெட்டினோன்னா கூட சின்ன சின்ன காரியம் ஒரு சின்ன கலையை வெட்டினோன்னா கூட நம்மளுக்கெல்லாம் வெந்து போயிடும். அப்படிலாம் பகவானுடைய வீரியமானது இடம் கொடுக்காது. வீரியமானது எவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணாலும் அதனால் ஒரு சிரமம் களைப்பு என்பது இல்லாமல் இருக்கக்கூடியதான அந்த பெருமாள் விலாசேன விக்ராந்த பராவராலயம் என்பதான அர்த்தம் துவனிக்க விக்ரமசிய அனாயாச லீலா ரூபத்துவ வேஞ்சனாய விலாச சப்தமானது பிரயோகம் பண்ணார். அத்த சர்வசுலபத்துவம் சூச்சதே அவருக்கு எல்லாமே சுலபம்பா என்ற அர்த்தமும் துவனிக்கிறது. ஏவம் சுலபசிய அயத்ன சேவியத்துவம் அனிஷ்ட நிவர்த்தகத்துவம் ச ஆஹா என இப்படி சுலபமாக எல்லா காரியம் பண்ணக்கூடியவர் இன்னொரு காரியம் சுலபமாக பண்ணுவார்னா என்னதுனான்னா அவரை ஆசிரித்தவர்களுடைய பாபங்களை போக்கடிப்பதிலும் ரொம்ப சுலபமாக பண்ணுவார். கிருதக்ஷணம்ன்ற சப்தத்தினால மகா பிரயத்னங்கள் இல்லாமல் சுலபமாக எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்கடிக்கக்கூடியவர் என்ற அர்த்தம் துவனிக்க கிருதக்ஷணம் என்ற சப்தமானது நமஸ்யதாம் பிரஹ்வீபவதாம் நமஸ்யதார்த்தின்னு இருக்கு. அதாவது ஒரு தடவை வணங்கி அவரிடத்தில் கை கூப்பிட்டால் அஞ்சலியை சமர்ப்பித்தால் ததைவ அசேஷார்த்தி விநாசனே கிருதக்ஷணம் அப்பொழுதே எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கடிப்பதில் தத்தாவசரம் டைம் கொடுக்குறார். நம்ம உடனே பண்ணிடுறோம் அதனை ரொம்ப காக்க வைக்கிறது இல்லை. கிருதக்ஷணம் கிருதக்ஷணம்னா ஒதுக்கப்பட்ட சமயத்தை உடையவர் என்று வச்சுக்கங்களேன். அப்படிப்பட்டவர் வேறு விஷயங்கள் எல்லாம் மற்றவெல்லாம் போய் சாதாரண லௌகிக்கால பார்க்கணுன்னா 1 hour உட்காரணும் 2 hours உட்காரணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆல்ரெடி அலாட்டட் டைம் நம்மளுக்கு 5 நம்பர் 6 நம்பர்னு கொடுக்க மாட்டேன். நமஸ்யதார்த்தி க்ஷபணி கிருதக்ஷணம் வருவானான்னு பார்த்துட்டு க்ஷணோ வியாபார வைகல்யே காலபேதால்ப காலையோகோ இது நிகண்டுக்காக நிகண்டு என்ன சொல்றது க்ஷணசப்தத்துக்கு அர்த்தமாக அல்பகாலம் என்ற அர்த்தத்தில் அந்த அர்த்தத்திலும் நிகண்டுவானது காலசப்த க்ஷணசப்தத்தை பிரயோகம் பண்ணலாம் என்று சொல்றது. தனம் மதியம் மேலும் இது எப்படிப்பட்ட திருவடி என்றால் அனன்யோபாயசிய மம அபிமத சாதனம் புருஷார்த்த பூதம் ச தனம் மதியம் வேறு கதி இல்லாத எனக்கு என்னுடைய எனக்கு ரொம்ப பிடித்ததான மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சாதனமே இதுதான் என்றும் இதுவே புருஷார்த்த பூதம் அங்கு அடையப்பட வேண்டியதும் இந்த திருவடிதான் என்பதை தனம் மதியம் என்ற சப்தத்தினால் சொல்லுகிறார். தவ பாத பங்கஜம் ஸ்வரூபாதிபிகி நிரதிசய போக்யஸ்ய ஆசிரித்த வத்சலஸ்ய மூக்ஷுத்தேயம்
முக்தபோக்கியம் ச பதாரவிந்தம், முக்தர்களாலும் அனுபவிக்கப்பட வேண்டியது தவ பாத பங்கஜம். அது ஸ்வரூபத்தினாலையும் நிரதிசய போக்கியமாக இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கக்கூடியது. ஆசித்த வத்சலர்களான முமுக்ஷுக்கள், ஆசித்தர்களிடத்தில் வத்சலராக இருக்கக்கூடிய உமக்கு முமுக்ஷுத்தியம், அப்படிப்பட்ட முமுக்ஷுக்கள் இருக்கார்களே அவர்களுக்கு தேயமாக இருக்கக்கூடியது முக்தபோக்யம் ச பாதாரவிந்தம், உம்முடைய சரணாரவிந்தமானது முக்தபோக்யம். அது சாதன திசையிலையும் அழகாக இருக்கக்கூடியது. ஸ்வரூபாதிபிகி நிரதிசய போக்யம், அதை பார்க்கறதுக்கும் நன்னா இருக்கு, அடைந்தாவட்டும் நன்னா இருக்கு. அப்படி லோகத்தில் அந்த மாதிரி வஸ்துக்கள் கிடையாது. அடைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அது பிடிக்காம கூட போயிடலாம், அடையிற வரையில் அது வேணும்னு தற்பரத்தை இருக்கிறோம். அது இல்லாத அதை கிடச்சி விடுத்துன்னா அதுக்கப்புறம் அதுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாமல் போகலாம். லோகத்தில் இருக்கிற வஸ்துக்களுக்கு அந்த ப்ரைஸ் வாங்கணும், இந்த ப்ரைஸ் வாங்கணும், ஒலிம்பிக்கில் அது வாங்கணும் இது வாங்கணும்னு எல்லாரும் ஓடுறா வாங்குறா, வாங்கிட்டு வந்து அதை வச்சு விட்டாக்க அவ்வளோதான், ஒரு மூலையில் இருக்கும். அடுத்தது என்னடானு அடுத்ததுக்கு தான், அடுத்த ப்ரைஸ் வாங்கலாம் தோ. அந்த மாதிரி இல்லாமல் அடுத்த ப்ரைஸ், அடுத்த அடுத்தது என்ன, அதுக்கப்புறம் ததஹ்கிம் ததஹ்கிம்ன்ற மாதிரி, ததஹ்கிம்னு ஒன்று இல்லாதது தானே இந்த சரணாரவிந்தம் தான். அதுக்கு அதை அடைஞ்சாட்டு அவன்பா எல்லாம் கிடச்சி விட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்து பாருங்க. அப்படிப்பட்டது இந்த சரணாரவிந்த பிராப்திக்கு அப்புறம்தான். அதனால தான் நான் அந்த டயத்தை கதா ஆழ்ந்து கேட்குறேன், எப்படா எனக்கு அந்த டைம் வரும், எப்போ நான் பார்க்க போகிறேன் இந்த சரணாரவிந்தம். சக்ஷுஷா பஷ்டதி கஷ்டனைனம் என்று வேதமானது இந்த சரணாரவிந்தத்தை கண்களால் பார்க்க முடியாது. சுவாத்தியாயச்சக்ஷுத ஏகமஸ்ய யோகோ த்விதீயம் அபிவீக்ஷணாய அத்யயன மனன நயனோஸ் அஸ்ய த்ரஷ்டா நமாம் சச்சுரன் வீக்ஷதே அபிவீக்ஷதே தம் நமாம் சச்சுஷா திரஷ்டும் பிரம்மபூதஸ்ய சக்யதே பிரத்யக்ஷோசின கஸ்யசித் இத்யாதிஷு. இத்தனை பிரமாணங்கள், அதாவது நச்சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனைனம், ஒருவனும் அவனை இந்த கண்ணால் பார்ப்பதில்லை. அதுக்கு தான் திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார், திவ்யமான கண்களை கொடுக்கிறேன். அதாவது யோகத்தினால் மட்டும்தான் அவரை பார்க்கலாமே தவிர இந்த சாதாரண கண்ணால் மாம்ச சக்ஷுபிகி ந வீக்ஷதே தம், யாரும் அவனை இந்த கண்கள் பௌத்திகமான கண்ணால் பார்ப்பதில்லை. ந மாம்ச சக்ஷுஷா திரஷ்டும் பிரம்மபூத சக்யதே ந சக்யது, அது ந மாம்ச சக்ஷுஷா திரஷ்டும் பிரம்மபூத சக்யது. அந்த பரமாத்மாவானவர் மாம்ச சக்ஷுஷ்னால இந்த பௌத்திக சக்ஷுஷ்னால பார்ப்பதற்கு தகுதியற்றோம். பிரத்யக்ஷோசி நகசி, யாருக்குமே பிரத்யக்ஷமாக நீர் ஆவதில்லை என்ற பிரமாணங்கள். மாதுஷை துர்தர்ஷத்தையா பிரசித்தம், என்னை போன்றவர்களால் பார்க்க முடியாது என்ற பிரசித்தமான துவாம் உன்னை அத்தியைவ அனேனைவ சக்ஷுஷா, இப்பொழுதே இதே கண்களால் சாட்சாத் கர்த்தும் இச்சாமி, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பிரமாணங்களோ விருத்தமாக சொல்கிறேன், பிரமாணமெல்லாம் அகெயின்ஸ்டாக தான் இருக்குது, கண்ணால் பார்க்க முடியாது மம்ச சக்ஷுஷ்னாலேன்னு சொல்கிறது. ஆனால் பார்த்தே ஆகணும், கதா சாட்சாத் கர்த்தும் கரவாணி, சாட்சாத் கர்த்தும் இச்சாமி. ஏதேன தாசா மாவிரபூத் சௌரிஹீதி நியாயேன தனஞ்சயாதிஷு திவ்ய சக்ஷு பிரதானம் நியாயேன செ, கோபஸ்திரீகள் நடுவில் எப்படியான பெருமாள் சாட்சா்காரம் அவர்கள் பார்க்கும்படியாக ஆனீரோ, அதாவது தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம் முகாம்புஜஹா என்று பாகவதத்தில் ராசக்கிரீடை பிரகரணத்தில் அவர்கள் எதிரே ஆவிர் பவித்த பகவானுடைய அநேக ஸ்வரூபதாரியான பெருமாளுடைய வர்ணனம் வருது. அதே மாதிரி தனஞ்சய விற்த்தாந்தத்தில் திவ்யம் சக்ஷு திவ்ய சக்ஷுஷை கொடுத்து அவனும் பார்க்கும்படி செய்தார். அப்படிப்பட்ட உமக்கு திதிருக்ஷூணாம் யசா மனோரசம் சகசைவ திருஷ்யா பவதி, யார் ரொம்ப ஆசைப்படுறாளோ அவளுக்கு உடனே பார்க்கும்படி ஆகிறீரே. அந்த விஷயமானது சாஸ்திரங்களில் சொல்லப்படுறதே, இந்த மாதிரி ரெண்டு விற்த்தாந்தங்களில் தெரிஞ்சுட்டுருக்கோமே. அத்த முக்தி தசா விவக்ஷி விவக்ஷாயாம் சவாயேஷ திவ்யேன சக்ஷுஷா மனசா இதுவது சுவாபாவிக ஞான ரூபேன சக்ஷுஷா இது யோஜியம், அதாவது முக்தி தசையை விவக்ஷை பண்ணியிருந்தா இந்த இடத்துல, இது இங்கேயே பிரார்த்திக்கிற இங்கேயே பார்க்கணும்னு பிரார்த்தனை, இல்லை மோக்ஷ தசையில் பார்க்கணும்னு ஆசையாக பிரார்த்திச்சிருந்தால் சவாயேஷ திவ்யேன சக்ஷுஷா மனசா இதுவது
स्वाभाविक ज्ञान रूपेण चक्षु अना गुणाष्टक आविर्भाव आनपड़े अपहत पापमा विजरह विमृत्यु विशोक विजगत्सा पिपासा सत्यकाम सत्यसंकल्पा गुण मोक्ष कण्ले दिव्य कण्ले तन के दिव्य कण्ले एल वस्तु सर्व वस्तु उपभोग क्षमतानपड़े कदा अंत मोक्ष आशेपलोक अम्दू व्याख्यान मरुडियम श्लोकते वासी विलास विक्रांत परावरालयं नमस्यदार्ति क्षपणे कृतक्षणं धनं मदीयं तव पादपंकजं कदानु साक्षात् करवाणि चक्षुषां। अर्थ श्लोकं कदा पुनः शंकरथांग कल्पकध्वजारविन्दांशु कवज्रलांचनं त्रिविक्रमत्वचरणांबुजद्वयं मदीयमूर्धानमलंकरिष्यति। कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।